ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதி முடிச்சு மார்க் வந்ததுக்கப்புறம் என்னென்ன கோர்ஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்னென்ன கவுன்சிலிங்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பிரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகாடமி ஏகப்பட்ட ஆஃபரை வந்து இப்போ வழங்கிட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன ஆஃபர் என்னென்ன பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்பெஷல் ப்ரைஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் இன்னைக்கு பதினேழாம் தேதி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்துட்டிங்கன்னா டென் பர்சன்டேஜ் ரிட் ரிடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நீட் யூஜி ப்ளஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸுக்கு ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு சேவ் ஆகும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேச்சுக்கு படிக்கிறவங்களுக்கு பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா சேவ் ஆகும் அதே மாதிரி டுவெல் மந்த்ஸ் யூஜி ஐகோனிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா குறைச்சி கொடுக்குறாங்க அதேமாதிரி டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸுக்கு நைன்டீன் தௌசண்ட் குறைவாக கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கோடு என்ன அப்படின்னா எஸ் எயிட்டி ஃபைவ் அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னென்ன கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது பார்த்தோம்னா ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்குது இந்தியாசுடைய பெஸ்ட் எஜுகேட்டரை கொண்டு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க இன்ட்ராக்டிவ் லைவ் கிளாஸஸ் லைவ் டெஸ்ட் கொய்சஸ் ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக

அப்படின்னு ஏகப்பட்ட பேட்சஸ் இருக்கு இது இல்லாம எவ்ரி சண்டே பாத்தீங்கன்னா இந்தியாஸ் பிகெஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க ஃபார் நீட் ஆஸ்பிரை ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் லைவ் ஃப்ரம் அன்னகடி லேர்னிங் ஆப்ல இருந்து நீங்க எடுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேப்பி கான்டெஸ்ட் வித் ரேங்கிங் இருக்கு பிளஸ் உங்களுக்கு ஃபோர் க்ரோர்

கொடுக்குறேன் சரி என்னென்ன கோர்ஸஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு முதல் சொல்லிடறேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி பிடிஎஸ் பண்ணலாம் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் அண்ட் சர்ஜரி பண்ணலாம் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி பண்ணலாம் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி பண்ணலாம் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா மெடிக்கல் கோர்சஸ் அதாவது நீங்க டாக்டர் எல்லாம் அப்படி வர்றது இது மட்டும் இல்லாம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நர்சிங்கு அதே மாதிரி வெட்னரி இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நீட் எக்ஸாமை வச்சு ஆல் இண்டியா கோட்டாவில் வருது நம்ம தமிழ்நாட்டில் தான் வெட்னரிக்கோ பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு வந்து மார்க் அடிப்படையில் பண்ணுறாங்க ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்கும் நர்சிங் வெட்னரி அதே மாதிரி உங்களுக்கு பேராமெடிக்கல் கோர்ஸஸ் ஃபார்மசி எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து நீட் எக்ஸாம் அடிப்படையில் தான் நடத்துறாங்க ஸோ அந்த மாதிரி கோர்ஸஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதனால உங்களுக்கு வந்து இது மட்டும்தான் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஓகே அடுத்து என்னென்ன கவுன்சிலிங்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கணும் ஸோ உங்களுக்கே தெரியும் ஆல் இண்டியா கோட்டா ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் இருக்குது இந்த ஆல் இண்டியா கோட்டா வந்து ஏகப்பட்ட சீட்ஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்காம நீங்கள் வேற மாநிலத்திலையும் போய் நீங்கள் எடுக்கலாம் ஸோ ஓகேங்களா அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு விதமான கவுன்சிலிங் நடக்கும் இது இதையம் ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்சிசி அப்படின்றவங்க வந்து இது கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் தனியாக அப்ளை பண்ணும் ஸோ அதனுடைய கவுன்சிலிங் எல்லாமே தனியாக நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டேட் கோட்டா ஸ்டேட் கோட்டா நமக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் இருக்கு ஸோ அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கவுன்சிலிங் நடக்கும் ஒன்று கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் நடக்கும் ல்லாம மே மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக கட்ட வேண்டியது இருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து மேனேஜ்மெண்ட்டே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரைக்கும் பே பண்ணணும் வருஷத்துக்கு அப்படி வரும் பட் இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பண்ணலாம் இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சீட்ல தான் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் இந்த கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் பைனான்ஸ் காலேஜஸ்க்கு அரௌண்ட் த்ரீ லேக்ஸ்லேருந்து ஃபோர் லேக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜில் தான் உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் அரௌண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் தௌசண்ட்குள்ளே உங்களுக்கு ஃபீஸ் வந்து முடிகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் சில ப்ரை அதர் ஸ்டேட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு இருக்குது ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் வந்து பே பண்ணி படிக்கலாம் அதாவது நீட் எக்ஸாம் வச்சு நீங்கள் பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிலாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ தயவு செய்து எம்பிபிஎஸ் மட்டும் மட்டும் இல்லாமல் மற்ற யூனி ஸ்டேட்லேயும் என்ன கண் இது பண்ணுறாங்க ஸ்டேட்டில் எலிஜிபிள் இருக்கா அப்படிலாம் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் கிடச்சுனா உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் ஓகேங்களா தேங்க்யூ